உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். மேட்ரிமோனிகளில் ஆயிரங்களில் லட்சங்களில் இனி செலவழிக்க வேண்டாம். வரன் தேடுவதற்காக உங்கள் வாழ்நாள் சேமிப்பை வீணடிக்க வேண்டாம். தினமும் ஒரு ரூபாய் இருந்தால் போதும். என் கல்யாணம் டாட்டினில் உங்கள் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் செய்து உங்கள் வாழ்க்கை துணையை உடனடியாக தேர்ந்தெடுக்க முடியும். ஏராளமான மேட்சிங் ப்ரொஃபைல்ஸ், ஈஸி ப்ராசஸ். என் கல்யாணம் டாட்இன். வணக்கம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா டிவி நேயர்களுக்கு சிக்கல் தம்பி ஜெயபாலின் அன்பு வணக்கம். 2021 தேர்தல் வரும்போது உலகத்துக்கே தெரியும், எல்லா ஆளாலே எல்லா கட்சியும் ரெடி ஆகிட்டாங்க. வெளியில் ஏதோ பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாங்களே தவிர, யார்கிட்ட கூட்டின்னு வைக்கலாம், எவ்வளோ சீட்டு கட்டலாம், எப்படியெல்லாம் பேரம் பேசலாம், அது ஒரு நியாயமான சமாச்சாரம் தானே. தேர்தல் என்பது ஒரு திருவிழா தானே. எல்லா திருவிழாவுக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக அலைஞ்சிட்ருப்பாங்க. அலைகிறாங்கன்னு சொல்கிறத விட ஒரு ஆர்வமான ஒரு தொண்டர்களுக்கு ஒரு குதூகூலம். இடைத்தேர்தல் வந்தால் டபுள் திருவிழா. இப்படி இருக்கும்போ அப்போ எல்லாருமே ஆசைப்படுவாங்கல்ல, மத்தியில் இருக்கிற கட்சிகள் என்ன செய்யும், மாநிலத்தில் கால் ஊன்ற நினைக்கும், மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் மேலே என்ன உண்டோ அதை பார்த்து வாங்கிக்கும். இது நடைமுறை, உலகத்திற்கு நடைமுறை தான் அது. இப்போது அதிமுக என்பது ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியில் வந்து இப்போ அண்மை காலத்தை நம்ம தான் அதை ஆரம்பித்து வச்சோம், இல்லை ஏற்கனவே ஆரம்பித்து வச்சதை வழிமுறித்தோம். நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இப்போது எம்ஜிஆர் இருந்தவரையும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை சொல்ல வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். கலைஞர் இருக்கிறவர்களையும் அண்டர்ஸ்டுட். ஜெயலலிதாம்மா இருக்கிறவர்களையும், நான் தான் முதலமைச்சர், ஆயிரம் பொண்ணாச்சே, எனக்கே கொடுங்க எனக்கே கொடுங்க, நாகேஷ் மாதிரி திருவிழா அனுப்புற நாகேஷ் மாதிரி யாரும் கேட்கவே இல்லை, கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஆனால் என்ன நடந்துச்சு, இப்பொழுது என்னாச்சுன்னா, இப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் யார், இதில் அம்மாவின் உண்மையான விசுவாசி யார் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை. இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலையும் ஜா அணியில் இருந்தவர், இபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலையும் ஆரம்ப காலத்திலேருந்தே ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர், ஒரு கிளைக்கழகத்திலேருந்து போயிட்டே இருக்கிறார், மேலே போயிட்டு இருக்கிறார். அது மாதிரி ஈக்குவலி சமமான வாய்ப்பு உள்ளவர் தான் நம்ம ஓபிஎஸ் அவங்களும். இப்போ இவங்க செயற்குழு கூட்டினப்போ என்ன முடிவு பண்ணிச்சுன்னா, பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு நாளைக்கு அவுட் பஸ்ட் ஆகும்ல, அவுட் பஸ்ட் என்ன வெடிக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோதான் அமுச்சு அமுச்சு வச்சாலும் ஒரு நாளைக்கு வெடிச்சிடும்ல. அப்படி வெடிக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, செயற்குழுல என்ன பண்ணியிருக்காங்க, எடப்பாடி ஐயா என்ன சொல் இவன் சொல்லியிருக்காங்க, நான் தான் விசுவாசி, அம்மாவினால் பரிந்துரைக்கப்பட்டவன், அம்மாவினால் இரண்டு முறை மூன்று முறை இவன் பண்ணப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவரும் பொறுத்து பொறுத்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறவர் வந்து பார்ப்பார்ல, டக்குன்னு எழுதிச்சு என்ன கேட்டிருக்கிறாருண்ணா, சும்மா இல்லைண்ணா, என்ன தான் உங்களை வந்து முதலமைச்சராக அம்மா அறிவித்தாலும் அதில் பண்ணது வந்து சசிகலா அம்மா தான், உங்களை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா என்ன சொன்னா, என்னையும் சசிகலா அம்மா தான் பண்ணாங்க. அது இன்னார் தான் என்ன இருக்கக்கூடிய பெரிய குளத்தில் நீங்கள் தினகரன் கூட டிடிவி தினகரனுக்கு வேலை செஞ்சதுனால தான் இவ்வளோ இதுங்கிறது பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது ஒரு தப்பான சமாச்சாரம் இல்லை, ஒரு கருத்து பரிமாற்றம். ஒன்றும் இல்லை, குடும்பத்திலேயே ஒரு சண்டைன்னு வந்தால் தான் அவரவர்களின் ஆழ்மனதில் என்ன நடந்திருக்கிறது, ஆழ்மனதில் என்ன உணர்வு இருக்கிறது, ஆழ்மனதில் என்ன கோபம் இருக்கிறது, ஆழ்மனதில் என்ன வருத்தம் இருக்கிறதுலாம் பஸ்ட் ஆகும். அன்றைக்கி அது பஸ்ட் ஆகி இப்போ உடம்புல ஒரு கட்டி ஃபார்ம் ஆகுது, அது ஏன்னா பஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு நாள் வெடிக்கிறதுக்கு வர்றப்போ வெடிச்சு தான் ஆகணும், அது அன்றைக்கு வெடித்திருக்கிறது. அப்போது வெளிப்படை இலைமறை காய்மறையாக நீர்மூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய எல்லா கட்சி செயற்குழு உறுப்பினர்களும் ஆகா அப்படின்னு வந்தாச்சு. இப்போது வழக்கமாக சில கருத்து பரிமாற்றங்கள் இதுக்கு பேசிகிட்டு இருப்போம். என்னாச்சுன்னா, இது என்ன அதிமுகவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்பது ஓபிஎஸ் இபிஎஸ் தானே, வேறு யாருமே இல்லையா, ஜாதி வேறு ஜாதிக்காரன் இல்லையா, வேறு மாவட்டத்துக்காரங்க இல்லையா, அது என்ன இப்போ எழுதி பட்டா போட்ட மாதிரி நீங்களே பேசி அதை பற்றி யோசனை, ஆகா வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம இப்போ அண்மையில் அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் வீட்டுக்கு எல்லாருமே உதயகுமார் உட்பட நண்பர்கள் போய் பேசுவதும், ஓபிஎஸ் வீட்டோட பேச வேலுமணி உட்பட மரியாதைக்குரிய உள்ளாட்சி அமைச்சர் வேலுமணி உட்பட எல்லாருமே பேசுவதும், எல்லாருமே இப்போ எல்லா அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தன்னை காத்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் எம்எல்ஏக்கு நம்ம சப்போர்ட்டர்ஸாக இருக்கணும்னா அவர்களை விட்டமின் பா அல்லது ஒப்பந்தம் போன்ற பணிகளை கொடுத்து செய்து வைத்திருக்கிறார்கள், ஆட்சியில் இருக்காங்கல்ல, அது செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் செய்வதற்கு அப்புறம் நம்ம ஆதரவாளர் கொடுக்கணும், ஆதரவாளர் ஒரு போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸு
இல்லை சில பணியிடங்கள் இது கவர்மெண்ட் சைடு, இல்லை அந்த இது மாதிரி நிறைய இந்த கான்ட்ராக்டுகள் ரோடு கான்ட்ராக்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவங்கவுங்க துறைக்கு தகுந்தாப்பில் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போது எலிஜிபிலிட்டி யாரு அப்படின்னு வரும்பொழுது எப்போதும் ஓடிட்டு இருக்கிற குதிரையில் ஜாக்கியையோ அல்லது குதிரையோ மாற்றக்கூடாது. ஒரு பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கோம், அங்கே ஆப்போசிட் சைடில் எப்போ நின்றுட்டுருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தாக்கா அப்போ அந்த சைடு ரெண்டு பக்கம் என்ன கூட்டணி கட்சியில் இப்போல்லாம் முந்தி மாதிரி வந்து ஏப்பா நான் உங்களை தோளை தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு நான் நீங்கள் எதாவது கொடுக்குறத வாங்கிறப்பா அப்படிங்கிற நிலைப்பாடு யாரிடம் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ கூட்டணி கட்சிகள் தெளிவாக ஆகிவிட்டார்கள், இந்தப்பா கொடுத்தா மந்திரி சபையில் இடம் வேணும், சும்மா விட்டுட்டு போகிறது அதை மாதிரி வந்து தூக்கிட்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறம் அண்ணா பார்த்து செய்யணும். அப்புறம் இன்னொரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்வார்கள் என்ன சொன்னால், கூட்டணி என்பது ஓட்டு பெட்டியை தூக்கி உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறம் மேலே பொட்டியில் சீல் வச்சதுக்கு அப்புறம் கூட்டணி முடிந்து விட்டது. இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைலு, இந்த ஸ்டைலாக வச்சு இந்த இந்த டெக்னாலஜி வேலை பண்ண முடியாது. இப்போலாம் இப்போ கட்சி தொண்டர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மாறிட்டே இருக்காங்க வந்து அப்படியே நான் பிறவி திராவிடன், பிறவி பாஜக, பிறவி அதிமுக, பிறவி கம்யூனிஸ்டுகள், பிறவி பாட்டாளி மக்கள்னு விடுதலை செய்தெல்லாம் இல்லை. எங்கே என்ன கிடைக்கிதோ போனோம், என்னமோ இவங்கெல்லாம் சேவை செய்ய வந்தது மாதிரியும் இவர்கள் தூக்கிட்டு போய் வச்சு எனக்கு சேவை என் கடன் பணி செய்து இருப்பதே அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ யார் வேணாலும் வரலாம். உதாரணமாக இப்போ யார் முதலமைச்சர் வருவதற்கு நம்மளே ரோஜா டிவியில் சொல்லியிருக்கோம், இவரும் வரலாம். யார் அவரும் எம்ஜிஆர் வந்தாங்க, அடுத்தபடி ஜெயலலிதா வந்தாங்க, கலைஞர் வந்தாங்க. அதாவது பணங்காசு உள்ளவங்க தான் வரணும்னா டாடா பிர்லா தான் முதலமைச்சராக இருக்கணும், டாடா பிர்லா தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். டீ கடை வித்த மோடி வந்துட்டாங்கல்ல, டீ கடை ஒரு ஏழை விதவித்தா இருப்ப மோடி வந்துட்டாங்கல்ல, அதனால் வந்து பாரம்பரியமெல்லாம் கதை பண்ண முடியாது. ராகுல் காந்தி வந்து விட்டு ஓடுறது, ஜெயிச்சா மட்டும் வர்றது, இல்லைன்னா ஓட அந்த ஸ்டைலாக வெரி ஓல்டு ஸ்டைல் இது வந்து போச்சு. இப்பொழுது என்னவென்றால் கூட்டணிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், நேரே எனக்கு சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விட்டமின் பாலம் முந்தி வந்து டிஎம்கேயில் சொல்லிவிட்டாங்கல்ல, அதாவது ஒரு 25 கோடி ரூபா கொடுத்து விட்டாங்களாம், அவங்கள போய் அடிமை தொழில் ஆக்கி விட்டாங்க. தப்பான சமாச்சாரம், 25 கோடி ரூபா மலைக்க தெரியாதா? பெரிய கட்சிகள் வந்து சின்ன கட்சிகள் கொடுக்கறதும், மாவட்ட மாநில கட்சிகள் மத்திய கட்சிகள் வந்து மாவட்ட கட்சிகள் கொடுக்கறதும், அந்த மாநில கட்சிகள் சிறு கட்சிகள் பிரித்து கொடுக்கவும் சாதாரண நிகழ்வு. இதை போய் அதை வந்து 25 கோடி ரூபா கொடுத்து அவனை கேவலப்படுத்துறது ஒரு பக்கம் என்ன, அதெல்லாம் வந்துருச்சு இப்போ எல்லாருமே தெளிவாக இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது இங்கே வருவோம், அதிமுகவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார்? இது மில்லியன் டாலர் கேள்வி இல்லை, முக்கான கேள்வி. இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி, இது பெரிய ஆச்சரியம், வெரி சிம்பிள். இப்போ என்னாச்சு, அவன் பண்ணோன்னே என்ன பண்ணியாச்சு, இப்போ ஓபிஎஸ் என்பது ஒரு சின்சியாரிட்டி, ஹானஸ்டி, ஹானஸ்டி என்பது வேறு பக்கம் சின்சியாரிட்டி, அதாவது பவ்யமாக எஜமான விசுவாசம் என்பது ஒரு கைகட்டி வாய்ப்பு. அவர் மட்டும் அதிமுக அப்படி தான் இருந்தால் ஆகணும். அவருமே என்ன பண்ணார், குடியரசு தினத்தில் போய் என்ன பண்ணார், உட்காந்துட்டு அந்த கொடியேற்றுற போய் என்ன பண்ணார், முதலமைச்சராக இருந்தவர் என்ன பண்ணார், அவர் இவ்வளோ நேரம் அம்மா இருந்தவர்லையும் சிஎம் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தவர்லையும் என்ன பண்ணார், பவியமாக இருந்தவர் கொடியேற்ற தலையே கவர்னர் கூட உட்காந்துட்டு குடியரசு தினத்தலையை போய் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டார், மனைவி கூட போய் உட்காட்டார். இது அடிமட்ட தொண்டர்கள், அது இண்டிவிஜுவல் அவர் கெப்பாசிட்டி இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அம்மானால் வந்தவங்கள், ஜெயலலிதா அம்மானால் வந்தவர்கள் எல்லோரும் இருக்கும்பொழுது இவர் வர்றதே பெரிய விஷயம், கொடியேற்றுறதே ஜீரணிக்க முடியாத மேட்டரில், அவர் மனைவி கூட உட்காந்து பண்ணுவது ஜீரணிக்க முடியாத மேட்டர். இது தவிர சசிகலாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே முதலமைச்சர் ஆகணும் அது வரக்கூடாதுன்னு பாஜகவும் விரும்புறது தான் நியாயமான சமாச்சாரங்கள். இப்பொழுது வேறு யார் பண்ணணும், தானே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு தெளிவாக மத்திய அரசு அதுக்கான வழிகளை பண்ணது, அதுக்கான அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத ரகசியமான மேட்டர்கள் பண்ணிச்சு. ஒரு நிமிடம் கூட வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டைம் கேட்டானோ கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட் டைம் சே போய் போய் உட்காருப்பா, முதல்ல உள்ளே போன தள்ளியாச்சு, தள்ளி வச்சு அங்கே பேரன் நடக்குதா என்னங்கிறது அது நம்ம அரசியல், அது உள்கத்து பிரச்சனை வேணாம். இப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் என்ன செய்கிற, உதயகுமார் தலைமையில் பெரிய கூடத்தில் இருக்கக்கூடிய அங்கே அவர் ஓபிஎஸ் விட்டு போகிறதும், இங்கே இருக்கிறத பார்க்குறதும், யார் முதலமைச்சரை பார்க்குறதும் அது இருக்குது. ஓடிக்கொண்டிருக்க குதிரையை, குதிரையின் உள்ள ஜாக்கியையோ குதிரையை மாற்றக்கூடாது என்பது ஒரு மரபு விதி. என்ன நீங்கள் ஒரு தனியாக நீங்கள் போய் தனியாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நேர்மை இன்னும் சொல்ல போனால், இந்த அண்மையில் வந்த பாராளுமன்ற தேர்தலில் 19 மானம் உலகமானமே போச்சு. உலகமானமே எம்ஜிஆர்னால் காப்பாற்ற முடியாத மானத்தை, ஜெயலலிதானால் காப்பாற்ற முடியாத மானத்தை ஒரு சீட்டு வந்துட்டாங்க. எங்கே இதில் நம்ம ஓபிஎஸோட பிள்ளை ரவீந்திரநாத் வந்துட்டார், ஒரே ஒரு சீட்டு வர்றப்ப அங்கே மந்திரி சபை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, மந்திரியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உடனே கட்ட
யாரும் நம்ம வைத்தியலிங்கிறது யாராவது கொடுக்கணும்னு ஒன்றே கட்டாது, போகக்கூடாது எப்படியா ஓ அப்படின்னு பண்ணியாச்சு. இந்த கவர்மெண்ட்டு கண்டினியூ ஆகிறதுக்கு காரணமே மேலிடம், குறிப்பாக மோடி தான். எல்லாமே சொல்கிறாங்க, பாஜக போய் அவரை ஓப்பனில் தான் சொல்கிறாங்க, இதோடு வெளியே மேட்டர் இல்லையா. என்ன சொல்கிறாங்க, காரியத்தை நம்மளுக்கு சப்போர்ட் இல்லைன்னா சப்போர்ட் இருக்கிறவங்களே எடுத்து, மக்கள் சப்போர்ட் நம்ம நேரடியாக இல்லை என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சுல, பண்ணிவிட்டார்கள். இப்பொழுது என்னாச்சு, அந்த ஆட்சி கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தான், யார், மத்திய அரசு தான் சொல்லியாச்சு. இப்போ பேச்சுவார்த்தையில் என்ன வந்துச்சு, இந்த கவர்மெண்ட்டே காலி ஆகும்னு நினச்சிங்கன்னா ஓப்பனாக சொல்கிறார். எங்கள் அண்ணன் இருக்காங்களே எடப்பாடி, என்ன சொல்கிறார், இந்த ஆட்சியே இருக்கக்கூடாதுனு நினச்ச உங்களுக்கு இந்த ஆட்சியில் முதலமைச்சராக கேட்க என்ன தகுதி இருக்கிறது ஓப்பனில் பேசியிருக்காங்க. சிவி சண்முகம் என்ன கேட்குறாங்க, நீங்கள் மட்டும்தான் முதலமைச்சர், வேறு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போது முதலமைச்சர் யார் அப்படின்னு பெரிய மில்லியன், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மில்லியன் டாலர் கேள்வியே அல்ல, வெரி சிம்பிள், மாற்ற மாட்டார்கள், என்ன தான் தீர்வு. இப்பொழுது மிக அதிகப்படியான ரகசியத்தை காதோடு நம்ம சொல்கிறோம், நல்லா வச்சுங்க. இப்போ 7ஆம் தேதி அன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க, அறிவிக்க போகிறது யார், ஓபிஎஸ் பிபிஎஸ் அவர்களும் சேர்ந்து அறிவிக்க. ஓபிஎஸ் இபிஎஸ்ஸே சொல்ல மாட்டாங்க, இபிஎஸ்னால் அண்ணன் எடப்பாடி அண்ணனே சொல்ல மாட்டாங்க, நான் தான் முதலமைச்சர், திருவிழா நாகேஷ் மாதிரி ஆகும். அதனால் இதை அறிவிக்க போகிறது யார், ஓபிஎஸ் அறிவிக்க போகிறாங்க. என்ன சொல்லி அறிவிக்க போகிறாங்க, இபிஎஸ் தான் எங்களின் முதல்வர் வேட்பாளர். அப்போ அவர் முற்றும் திறந்த முனிவரா, பெரிய தொண்டரா, இல்லை, அவர் ஒரு டிமாண்ட் வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னவென்றால், மோடி அவர் தம்பி ரவீந்திரநாத் என்ன செய்கிறாரு, லெட்டர் மேலே மோடி உடைய பேரை போட்டு வச்சிட்டார். இப்போ மூணில் ஒரு பகுதி போனால் தான் கட்சி மாற மேட்ரு வரும், இப்போ அவரே போனால் என்ன பண்ண போகிறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, அப்போ போய் வைத்தியலிங்கம் ஒட்டி, அதாவது கெடுக்கிறதுன்னு அந்த நண்டு மாதிரி ஆகிப்போச்சு, கமாண்டிங் இல்லை. இப்போ கமாண்டிங் தேவை கட்சிக்கு, ஆட்சிக்கு ஒரு ஒரு பர்சன் தான் வேணும். இப்போ இது ஓபிஎஸோட பேச்சு என்ன, நண்பர்கள் போயிட்டு வந்த நண்பர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, கட்சி முன்னா இல்லைப்பா, துணை முதலமைச்சர் என்ன வேணாப்பா, கொடுக்கப்பா, எனக்கு மந்திரி சேவை போட்டு இந்த வரையா, நான் வந்து கட்சிக்கு என்ன பொதுச்செயலாளராக நான் ஃபுல் ஃப்ளெஜை எடுத்துக்கொள்கிறேன், ஆட்சிக்கு அவரை எடுத்துக்கொள்ளட்டும், ஆட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். ஒரு பிட்டு போடுறாரு, என்ன சொல்கிறாரு, இது கேட்டார், பிரைம் மினிஸ்டர் கேட்டார்ல, என்ன கேட்டார், முத இதுக்கு வந்து மந்திரிக்கு வந்து ஒரு ஒரு கட்சியும் கொடுக்குறப்ப நம்ம தூக்கி தோல் வச்சுவிட்டு உட்கார வச்சுவிட்டு இல்லாமல் இருக்கிறமே அப்படின்னு கேட்டார்ல, இதை எல்லோரும் கட்ட போட்டாங்களே இப்போ என்ன செய்வாங்கன்றா. அவரோட கோரிக்கை என்னவாக இருக்குது, ரவீந்திரநாத்துக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும், அது நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும், நான் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், கிவ் அண்ட் டேக் பாலிசி, சும்மா ஒரு சிறுகதையெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது, அப்படி பண்ணிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாண்ணா, அதை எலெக்ஷன் சமயத்தில் என்ன பண்ணலாம், தொலைமை கட்சி கூட்டம் முடிச்சிடலாம் ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லை. அப்புறம் இன்னும் தேர்தலே அறிவிக்கவில்லை, தேர்தல் அறிவிச்சோடனே முடிஞ்சு போச்சு, அங்கே போச்சு இங்கே போச்சு, சீரை பாரை அடித்து ரகலை பண்ணுவாங்க. ஆனால் 7 மாதம் இருக்கிறது, எல்லா கட்சிகளும் தெளிவாக பேசிவிட்டார்கள், இதுதான் எங்கள் டிமாண்டு, அது துறைமுறைகள் வேறு சொல்லிட்டார். அது தர நான் இடையில என்னாச்சு, 200 தொகுதிகளில் திமுக போட்டிகளும்னு சொல்லி ஒரு பிட்டு தூக்கி போட்டோன்னே, பிட்டு தூக்கி போடல, இவர் ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு, அவர் திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட்கள் சொல்லிட்டாங்க, எலெக்ஷனே வரல 200 நாக்கா நடக்காது, இதுவரையும் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் எத்தனை பர்சன்டேஜில் ஜெயிச்சிருக்காங்க, ஒரே 1% யாரை விட்டாலும் பிரச்சனை ஆகிடும். அப்போ சிறுகதை இதில் வந்து 2011 என்ன நடந்துச்சு, தேமுதிக இழுக்குங்கிறப்ப வேணாங்கிறது கட்ட போட்டு பிரச்சனை ஆகிடுச்சு. அடுத்து 2014 என்ன நினச்சி பிரச்சனை ஆகிடுச்சு. இப்பொழுது 2021 யாருமே முட்டாளாக விரும்பவில்லை, புத்திசாலியாக இருக்க விரும்புகிறார்கள். 2 கழகங்களுக்கு தாண்டி தனியாக போய் 3வது அடி உற்பத்தி பண்ண முடியாது. பாஜக இது வந்து ஸ்டிக்கான் ஆகிடுச்சு, ஒட்டி உறவாடி முட்டி மோதி தெட்டில் தெளிவாக வந்து வச்சுட்டாங்க, எங்கள் பாஜகவும் ஏடிஎம்கேயும் தான். இதில் 60லேருந்து 60 சீட்டு என்பது அதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், தெளிவாக கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 சீட்டு கொடுப்பா, எந்த சீட்டு வேணாலும் நீ கொடு அப்படின்னு பேசி முடித்தாச்சு. இப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அதிமுக பிரச்சனைகளை ஓபிஎஸ் தான் அறிவிக்க போகிறாரு. என்ன இதை மாதிரி முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் வேட்பாளருக்கு அதிமுக முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் சொல்ல போகிறாரு. அதே மாதிரி அதே நாள்லேயோ அது முந்தியோ பிந்தியோ ஓபி ரவீந்திரநாத் தான் இந்த மத்திய அமைச்சராகிறார் சொல்லியாரு. ஐயா நேத்தி வந்து பேட்டி கொடுக்குறாங்க யார், நம்ம மாஃபா பாண்டியராஜன், ஓபிஎஸ்ஸை நம்பி போனவங்க அந்த இடத்துல விட்டாச்சு, அவர் யாருக்குமே கட்சிக்காரங்களும் பண்ணவில்லை, நெடுஞ்செழி எப்படி தான் பண்ணுவார், அவர் வந்து நின்றுக்கணும் அப்படியே கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருந்துக்கணும், ஆனால் மற்றவங்க யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் 2வது பொசிஷனில் இருக்கிறவர். அதனால் இப்போ மாஃபா பாண்டியராஜன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மனக்குறை இருக்கிறது. இப்போ மத்தியில் வந்து இவர் ரவீந்திரநாத்துக்கு, ஓபி ரவீந்திரநாத்துக்கு கொடுக்கணும்னா அங்கே தம்பிதுரை இருக்கிறார், கேபி முனுசாமி இருக்கிறார், இருக்காங்கல்ல. ஏன்னா அதிமுக வந்த அந்த பேக்கிங்கில் இருந்தவர் மனோஜ் பாண்டியனும் முனுசாமியும் அந்த இடத்துல இல்லை என்றால்
அது ஓபிஎஸ் அணி என்பதே இல்லை. ஆக கேபி முனுசாமிக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது சாய்ஸ் கொடுக்கலாம், ரெண்டாவது சைஸ் கொடுக்கக்கூடிய பேச்சு இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி நீங்களும் அமைச்சராக இருக்கீங்க, பையனுக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்குறீங்க, கட்சிக்காக உழைச்ச நாங்கள் இருக்கோம், இந்த அணிக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம், ஏற்கனவே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் கூட நம்பி வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணலைங்கிற ஒரு குறைபாடு இருக்குது. அதில் மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம் வேணும், அது பழைய உள்ளாட்சி அமைச்சர் முனுசாமிக்கு தான் ஆகிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக வரப்போகிற 2021 முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ்ஐ அறிவிக்கிறார். யாரை? எடப்பாடி பழனிசாமி அவர்களை. ஏன்னா 11 மருத்துவக் கல்லூரிகள் 6 மாவட்டங்களை பிரிந்திருக்கிறார். இது யாரும் செய்ய முடியாத சமாச்சாரம். சாதனைகள் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று வந்தாச்சு. தொண்டர்கள் மத்தியில் இப்படி ஆகி போச்சு, ஓபிஎஸ் நம்பி போனவங்களும் எதுவும் பண்ண முடியல. ஒரு நல்ல மனிதன், அதனால் வரப்போகிற தேர்தலில் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்பதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அமைச்சரவையில் ரவீந்திரநாத் அல்லது கேபி முனுசாமி போகிறப்ப சொல்கிறார், நம்மளை பார்த்து எதை பார்த்து பண்ணக்கூடாதாங்கிற லெவலில் இருக்குது, அல்லாஹ் இருக்கிறார். ஆகவே வரப்போகிற தேர்தல் இன்னும் பெரிய தெளிவான மட்டும் களை கட்டி விட்டது. இதை கூட்டணி கட்சிகள் மட்டும் எப்பா எனக்கு எதாவது பார்த்து செய்யப்பான்னு சொல்லிட்டு எதாவது கொடுக்குற காசை வாங்கிட்டு போகிறது நிற்கிறேன், ரெடியாக இல்லை. எல்லாருமே தயாராக இருக்கிறார்கள். எதற்கு? மந்திரி சபையில் இட வேண்டும். மத்தியில் வந்து எவ்வளோ கேப் இருந்தாலும் பண்ணுறாலும் பெரிய மனுஷன் பண்ணுறாருல, அது மாதிரி ஜோதிபாஸ் பண்ணார்ல, அங்கே கேரளாவில் பண்ணுறாங்கல்ல, எல்லாருமே பண்ணும்பொழுது இவங்க மட்டும் எல்லாம் திராவிட இயக்கங்கள் மட்டும் எல்லாம் வளைச்சிட்டு போகிறதா காலை வர்றது, சீட்டை கொடுத்துட்டு காலை வர பிஸ்னஸ்ஸு குறிப்பாக திமுகக்கள் பண்ணிடக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்கள். வணக்கம், நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு ரோஜா தமிழ் டிவியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.